என்னோடய மவுஸுக்கு ரீசெண்டாக பைத்தியம் பிடிச்சிருச்சு. சிங்கிள் கிளிக் பண்ணால் டபுள் கிளிக் ஆகுது, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா அதை அப்படியே விட்டுருது. ஸோ இது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கழட்டி பார்க்கலான்னு பின்னாடி பார்க்கும்போது, பின்னாடியே ஈஸியாக கலட்டுற மாதிரி 4 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. அதை கலட்டினோம் அப்படின்னா வெறும் மெட்டல் பிளேட்டை அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. வெறும் மெட்டல் பிளேட் அட்டாச் பண்ணுறதுக்கு எதுக்கு 4 ஸ்க்ரூ போட்டு, எதுக்கு தேவையில்லாமல் அந்த மெட்டல் பிளேட்டு? மவுஸ் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூவை ஸ்டிக்கருக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சி கலட்டி மவுஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே மெக்கானிக்கல் சுவிட்சு தான். ஸோ மெக்கானிக்கல் சுவிட்சு அப்படின்றப்போ நமக்கு ஈஸியாக ஃபெயிலியர் ஆகாது. ஸோ அப்போ என்ன பிரச்சனை இருக்கும்னு யோசித்தோம்னா, டஸ்ட்டு தான், எல்லா இடங்கள்லையும் டஸ்ட்டு வந்து அடைஞ்சிருந்தது. இந்த டஸ்ட்டுனால தான் அந்த கிளிக்கும் ப்ராப்பராக வேலை செய்யாமல் போயிருக்கும். அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, லூப்ரிகன் ஸ்ப்ரே, மல்டிபர்பஸ் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை நான் எல்லா சுவிட்சிலையும் அடித்தேன். சுவிட்சிலன் மட்டும் கிடையாது, இந்த ஸ்க்ரோல் சுற்றுது இல்லையா, அதுவும் சில நேரங்களில் ஒழுங்காக வேலை செய்யாது. அதுக்கும் இது டஸ்ட்டு போய் அடைச்சிருக்கிறது தான் காரணம். உங்களுக்கும் மவுஸில் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் மாற்ற தேவையில்லை, லூப்ரிகன்ட் அடித்தா மட்டும் போதும், சால்வ் ஆகிரும்.